இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட வில்லன்களில் ஒரு முக்கியமான நடிகர் தான் நடிகர் மன்சூர் அலிகான். மும்பை திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற்றுட்டு சின்ன சின்ன கதாபாத்திரம் நடித்து சினிமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு மன்சூர் அலிகான். 1991 விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரம் அப்புறம் தாயகம் இது மாதிரி படங்கள் மூலயமா மிக சிறந்த வில்லன் நடிகராக தமிழ் சினிமாவில் பிரபலமானாரு. அதுக்கப்புறம் பல படங்களில் வில்லன் கதாநாயகன் குணச்சித்திர நடிகர்னு சொல்லி தொடர்ந்து நடிச்சிட்டே வந்திருக்காரு. இவர் தமிழ் திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் அப்புறம் தெலுங்கு திரைப்படங்கள்னு சொல்லி தென்னிந்திய மொழி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. மன்சூர் அலிகானுக்கு மொத்தம் 3 மனைவிகள் இருக்காங்க. இப்போ மன்சூர் அலிகான் அவர் 2 மகன்கள் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில் நடிகர் மன்சூர் அலிகானோட 2வது அப்புறம் 3வது மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 2வது மனைவியோட குழந்தைகள் 3வது மனைவியோட மூக்கு அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதில் 3வது மனைவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இப்போ அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகர் மன்சூர் அலிகான் வில்லனாக நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனது கேப்டன் பிரபாகரம் படம் மூலயமா தான். இப்போ ரீசெண்டாக வெளிவந்த குலேபகாவளி, செக்கச்சி வந்த வானம் இது மாதிரி படங்களையும் தன் நடிப்போட தனித்துவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இது கூடவே சமீப காலத்தில் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கைதானவர்களை இவரும் ஒருத்தவர். இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் இவரோட 2வது மனைவிக்கும் 3வது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்குது. அந்த தகராறில் 2வது மனைவி ஹமிதா மகள் அப்புறம் மகன் ஒரு இரும்பு கம்பி எடுத்துகிட்டு போய் 3வது மனைவி வாகிதாவை தாக்கியிருக்காங்க. இதனால 3வது மனைவி வாகிதாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. இப்போ வாகிதா மருத்துவமனை சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிரபல ஆங்கிலராக இருக்கக்கூடிய போஸ்ட் பத்திரிகை இந்தியாவில் சிறந்த 100 பிரபலங்களுக்கான பட்டியலை வருஷ வருஷம் வெளியிடுறது வழக்கம். இப்படி இருக்கும்போது 2019 வருஷத்துக்கான பட்டியலை இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க. துறை சார்ந்த பங்களிப்பு, வருமானம் இதோட அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுது. அதில் இந்தியாவில் அதிக வருமானம் இட்டோட டாப் பட்டியல் வெளியாகி இருக்குது. கூடவே வருஷ வருஷம் போஸ்ட் பத்திரிகை நிறுவனம் சிறந்த பிரபலங்கான பட்டியல் வெளியிடுறதுல சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் பல தொழில்களில் பிரபலமாக இருக்கிறவங்க பேரும் வந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த வருஷம் வெளியிட்ட சிறந்த 100 பிரபலங்கள் பட்டியலில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் விராட் கோலியோட பேர் இடம்பெற்றிருக்குது. ₹252 crore வருமானம் ஈட்டி கிரிக்கெட் வீரர் விராட் கோலி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2வது இடத்த அக்ஷய்குமாரும் 3வது இடத்த சல்மான்கான்னு சொல்லி அடுத்தடுத்த இடத்த பாலிவுட் நடிகர்கள் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் தமிழ் சினிமாவில் இருந்து மொத்தம் 9 பேர் சிறந்த பிரபலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரஜினி, விஜய், அஜித், கமல், தனுஷ் இந்த நடிகர்களும், சங்கர், சிறுத்தை சிவா, கார்த்திக் சுப்ராஜ் சொல்லி 3 இயக்குநர்களும், இசையமைப்பாளர் ரகுமான்னு சொல்லி மொத்தம் 9 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 11வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் 16வது இடத்தை பிடிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் 47வது இடத்தையும், தல அஜித் அவர்கள் 52வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அஜித்தை வச்சு பல படங்களை இயக்குன சிறுத்தை சிவா இந்த பட்டியலில் 80வது இடத்தை பிடிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் 84வது இடத்தை பிடிச்சிருக்காரு. பாலிவுட்டை சேர்ந்த அமிதாப் பச்சன் 4வது இடத்தையும், இப்போ ஓய்வில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் தோனி ₹135.93 crore வருமானத்தோட 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.